வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொடுப்பதற்கு இறைவன் இருக்கும் பொழுது தடுப்பதற்கு எவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையோடு வரும் இந்த பிரதோஷ நாளை, அதுவும் தேய்பிறை பிரதோஷ நாளை தவற விடாமல் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துட்டு சிவபெருமானை மனதார வணங்கி உணவு ஏதும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு விரதமிருந்து இந்த ஒரு 5 பொருளை மாலை பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நம்ம வாங்கி கொடுக்கதன் மூலம் சிவபெருமானோட பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு நம்ம முக்கியமாக ஒரு 5 பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே முக்கியமான பொருள் பால், பன்னீர், தேன், தயிர். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தோன்னா விபூதி. இந்த மாதிரி பொருட்களை நம்ம சிவபெருமான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தா அது மட்டுமல்ல, நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வெல்லம் கலந்த அரிசியை நந்தி பகவானுக்கு நைவேத்தியமாக வைத்து நம்ம வழிபாட்டு செய்யணும். அதுவும் பிரதோஷ வேளையான மாலை 4 மணியிலிருந்து 6 மணியான அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகும்போதே இந்த 5 பொருளை வாங்கி அபிஷேகத்துக்கு போய் கொடுத்துட்டு திரும்பி வராமல் அந்த அபிஷேகத்துக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அதை கண்குளிர பார்க்கறதுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கணும். சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படியாப்பட்ட அந்த சிவனின் திருமேனியில் நாம் வாங்கி கொடுத்த அந்த அபிஷேக பொருட்கள் படரும் பொழுது அளவில்லா ஒரு ஆனந்தம் பிறக்கும். அதை கண்குளிர பார்த்துட்டு வரணும். சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஞாயிற்றுக்கிழமையோடு வரும் தேய்பிறை பிரதோஷ நாளில் நம்ம விரதம் மேற்கொள்ளும் பொழுது இந்த 5 பொருட்களை வாங்கி கொடுத்தோன்னா நம்மளுடைய அறிவு வளரும், நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். அனைத்து விதமான தோஷங்கள், நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கி கர்ம வினைகளை கரைத்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் வருகிற இந்த தேய்பிறை பிரதோஷத்தில் சிவனை வழிபடுவதால் சூரிய கிரக தோஷங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கும். கண் பார்வை குறைபாடுகள் எல்லாமே தீர்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி அந்த பிரதோஷ காலத்தில் ஈசனை வழிபட்டு எல்லாரும் நல்லா இருக்கலாம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.